ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் எபிசோடில் நான் இன்றைக்கி வரைஞ்சி காமிக்க போகிறது ஒரு புத்தா பெயிண்டிங். ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் எல்லாமே நான் புத்தா பிக்சர் வரைஞ்சிருக்கேன், சார்கோட்டில் பண்ணியிருக்கேன், பேஸ்டலில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒரு பிக்சர் வந்துட்டு அக்ளிக் கலரில் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இப்போது கேன்வாஸ் எடுத்துட்டு அதில் வந்துட்டு இதே போல் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் அப்ளை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரெட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிளாக்கு ப்ளூ அப்படி கொடுத்துருக்கேன். இனி அதை அந்த பேஸ் கொடுத்து ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணதோ இந்த ஃபேஸோட அவுட்லைன் வரைஞ்சி கொடுக்கணும். உங்களுக்கு இதில் என்ன ஃபேஸ் உங்களுக்கு வேணுமோ இதே மாதிரி இந்த ஆங்கிளில் உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். நல்ல ஃபேஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வரைஞ்சி காமிக்கிற அந்த கலர் டோன் காமிக்கிறதுக்கு தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் அதில் எல்லோ அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபேஸோட அவுட்டர். ஏ நோஸ் வரையணும், நோஸோட ஷேப்பு நல்லா காஞ்ச பிறகு பண்ண போதும். ஆக்சுவலி நம்ம ஒரு கோட்டிங் வந்துட்டு பேஸ் கலர் கொடுக்கறது நல்லாயிருக்கும். ஒயிட் கொடுத்தாலும் ஓகே, அதில் இந்த மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கொண்டு வரலாம். என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் அந்த ஃபேஸ் வரைகிறது அந்த டெக்னிக் எல்லாமே இருக்குது, அது வச்சுட்டு நீங்கள் அழகான ஃபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த கேன்வாஸ் மேலே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் அந்த அவுட்லைன் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒயிட் ஏதோ உங்களுக்கு பென்சில் ஏதோ வச்சு கூட நீங்கள் வரையலாம். காஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த ஒயிட் பென்சில் இருக்குல்ல, கலர் பென்சில், அது வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அவுட்லைன் வரைஞ்சிட்டு கூட பிள்ளப்போ அழகாக இருக்கும், அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைட்டு படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கொடுத்துட்டேன், அடுத்து வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக, அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் டார்க் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் ப்ரௌன் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதே போல் ஒரு சைட்லேருந்து அதை லைட் அடிக்கிறச்ச அது கண்ணில் அடுத்த நெக்ஸ்ட் கண்ணுக்கும் கொஞ்சம் அந்த இது நம்ம ஷேடிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைட்டாக ரெண்டு சைடில் அந்த சீக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். பிக்சரோட அந்த ரைட் சைடில் வந்துட்டு அந்த ப்ரௌன் லைட்டை அப்ளை பண்ணணும். இது அப்ஸ்ட்ராக்ட் ஆகிதுனால பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போது பார்த்துட்டிங்க, ஒரு லைட்டிங் உங்களுக்கு தெரியுதுல்ல. இனி ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டு நான் அப்ளை பண்ணுறேன் இதே போல். அப்போ உங்களுக்கு ஒரு நல்லொரு கோல்டன் எஃபெக்ட் மாதிரி, இப்போ ஒரு விளக்கு முன்னாடி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் அழகாக. இதே போல் அந்த ஒயிட்டு நான் கொடுக்குறேன். அந்த ஒயிட்டு கொடுக்குறச்ச இப்போ அந்த லைட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து லிப்பிலும் கொஞ்சம் தெரியும். அதுபோல் நோஸிலும் அந்த ஒயிட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதேபோல் மேலே அந்த க்ரௌன் இருக்கிற இடத்துல இல்லை ஹேரானால் கூட அங்கேயும் கொடுக்கணும். அதே போல் அந்த ஒயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி லைட் பண்ணோம், லைட் எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த லோட்டஸ், இதில் லோட்டஸ் நான் வரையுது எப்படின்னா ஒன் சைட்லேருந்து தானே லைட்டு வருது, ஸோ ஒன் சைடு மட்டும் அந்த ஒயிட்டை நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கு.
லோட்டஸோட ஒரு ஹாஃப் ஒயிட் நான் கொடுத்துருக்கு. அந்த ஃபேஸோட கிளியரெலாம் நான் வந்து பண்ணுறேன் இப்போது, அந்த ஒயிட்டோட எல்லாம் ஃபினிஷிங். இப்போ நீங்கள் ஸ்க்ராச்சஸ் மாதிரி கூட பண்ணிடலாம், அப்ட்ராக்ட் மாதிரி இருந்தால் அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக் தெரிஞ்சாலும் நல்லாயிருக்கும். தூரத்தில் பார்த்தா அது பெயிண்டிங் ரொம்ப ஃபினிஷிங் இருக்கும், அது கிட்ட வரும்போது அந்த வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஸ்டைல் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டைல் தான் அது. இப்போ நீங்கள் தூரத்தில் பார்த்தாலே அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இது நீங்கள் நல்லொரு ஃபேஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு இதே மாதிரி இந்த டெக்னிக் வச்சு உங்களுக்கு பண்ணலாம், ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம் அக்ரிலிக்கில். லோட்டஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அதே அந்த நம்ம எங்கே வேணாலும் அது நிற்கிற மாதிரி கொடுத்துடலாம், யுவர் சாய்ஸ். அப்புறம் அந்த ரைட் சைடில் ஏதோ ஒரு டிசைன், ஜஸ்ட் நல்ல அந்த அதாவது இந்த முந்திரியோட இதெல்லாம் கொடியெல்லாம் போகிற மாதிரி அதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி புத்தாவோட காது ரொம்ப லாங்காக இருக்கும், அது அந்த லைட்டு தெரிகிற அந்த பிரைட்டான இடத்துல அந்த ஒரு காது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், அப்போ தான் அது புத்தான்னு சொல்லுவாங்க. இப்போ கழுத்து கொடுக்கணும்னு இருக்கு, கொடுக்கறது உங்கள் இஷ்டம், கொடுக்காம கூட இருக்கலாம். அதே போல் இது வந்துட்டு நைஃப் பாலட் நைஃப் வச்சுட்டு உங்களுக்கு பண்ணலாம், அப்போவும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்க்ராச்சஸ். இப்போ நான் அதை ப்ரெஷ்ஷில் பண்ணுறேன், நைஃபில் பண்ணாலும் அழகாக இருக்கும். இந்த பிக்சரில் அதில் அழகாக பண்ண முடியும். நான் சொன்ன அந்த கலைசி வச்சுட்டு நீங்கள் வச்சு வச்சு எடுத்துட்டேன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது அந்த ஒரு க்ளோ ஃபேஸில். இப்போது அந்த லோட்டஸ் அதே மாதிரி அனதர் சைடு ரெட்டெல்லாம் வச்சுட்டு கிளியர் பண்ணோம், ரெட் ஒரு ப்ளூ கொடுத்துட்டு நான் அந்த அதே ஒரு சன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த ரைட் சைடில் வந்துட்டு அந்த ஒரு கொடி மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு, அதில் வந்து சும்மா ஜஸ்ட் டிசைன்ஸ் லீவ்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தா ஒரு உங்களுக்கு அந்த ஷேடிங் தெரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டுடேஸ் எபிசோடில் ஒரு புத்தா பெயிண்டிங் எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்க. ஐ திங்க் இது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வரைஞ்சி நிறைய தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.